பரிசுத்த வேத ஆகமத்திலிருந்து ஒரு வேத பகுதி நாம் எடுத்துக்கொள்வோம். சங்கீதம் 103 முதல் 5 வசனங்களை நான் வாசிக்கலாம். என் ஆத்துமாவே, ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை கொண்டு கர்த்தர் இந்த காலை வழி எங்களோடு நீர் பேசுவீராக. உம்முடைய கிருபை விளங்க பண்ணும், அடியனை மறைத்து கொள்ளும், உம்மை மாத்திரம் உயர்த்த உதவி செய்வீராக. மீட்பர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். வருஷங்களுடைய கடைசி நாட்களிலே நாம் வந்திருக்கிறோம். இங்கே சங்கீதக்காரனாகிய தாவீதுடைய வார்த்தைகளை நான் வாசிக்க கேட்டோம். வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது. இந்த வருஷத்தின் கடைசி நாட்களில் நாம் கர்த்தருக்கு நன்றி சொல்ல நாம் கூடி வருகிறோம். எவ்வளவுதான் நாம் ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்கு ஸ்தோத்திர பலிகளை செலுத்தினாலும் அவர் செய்த உபகாரங்களுக்கு அவைகளெல்லாம் ஈடாகாது என்பதை நாம் முதலாவது அறிந்து கொள்ள வேண்டும். காரணம், அவ்வளவாய் கர்த்தர் நமக்கு நன்மை செய்து வருகிறார். நமக்கு ஜீவனையும் சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் கொடுத்து ஒவ்வொரு நாளும் நம்மை நடத்துகிறார், நம்மை போஷிக்கிறார், நம்மை உடுத்து வைக்கிறார். ஒவ்வொரு நாளும் கண்ணின் கண்மணியை போல நம்மை பாதுகாக்கிறவராய் கர்த்தர் காணப்படுகிறார். அதனால் அவர் செய்த உபகாரங்களுக்காக கைமாறாய் நாம் செய்கிற ஒரு காரியம்தான் இது. தாவீது மற்றொரு இடத்துல அவர் செய்த எனக்கு அவர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காக நான் எண்ணத்தை செலுத்துவேன் என்று சொல்லி அவன் சொல்லுகிறத நாம் பார்க்க முடியும். சங்கீதங்களின் புஸ்தகம் 116:12 வசனத்தை நான் வாசிக்கலாம். கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் அவருக்கு எண்ணத்தை செலுத்துவேன், ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை என்ன செய்வேன். பாருங்கள், கர்த்தர் செய்த உபகாரங்களுக்காக கைமாறாய் நாம் எண்ணத்தை செய்ய முடியும். இதில் முதல் காரியம் 103 சங்கீதம் அவன் சொல்லுகிறார், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் ஏதோ ஒரு சில சமயத்தில் மட்டுமல்ல, தாவீது சொல்லுகிறபடி 34 சமயத்தில் கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். எப்போதும் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிற ஒரு அனுபவம். அதே தாவீதுதான் சொல்லுகிறார், நான் உள்ளளவும் கர்த்தரை ஸ்தோத்தரிப்பேன், நான் உயிரோடு இருக்கும் வரையும் கர்த்தரை நான் என்ன செய்வேன், துதிப்பேன் என்று சொல்லி சொல்லுகிறார். உயிர் உள்ள வரைக்கும், ஜீவன் நம்மிடத்தில் இருக்கும் வரைக்கும் நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்க கடனாளிகள். ஏன்? சங்கீதம் 103:3 வசனம் சொல்கிறது, அவர் உன் அக்கிரமங்கள் எல்லாம் மன்னித்தார், பாவங்களை மன்னித்திருக்கிறவர். நாம் நம்முடைய பாவங்களை அறிக்கிட்டால்
நம்முடைய பாவங்கள் எல்லாம் மன்னித்து அக்கிரமங்கள் எல்லாம் அவர் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. அக்கிரமங்களையும் பாவங்களையும் அவர் மன்னிக்கிறவர். அவர் முதலாவது நமக்கு கொடுக்கிற ஒரு ஆசீர்வாதம் மன்னிப்பு. ரெண்டாவது சொல்லப்பொழுது சொல்கிறார், உன் நோய்கள் எல்லாம் அவர் என்ன செய்து குணமாக்கி. ஆண்டவர் நமக்கு கொடுப்பது ஆரோக்கியம். பாவ மன்னிப்பு மட்டுமல்ல ஆரோக்கியத்தையும் கொடுக்கிறார். மூன்றாவது ஒரு செய்கிற காரியம், உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு கொண்டார், ரட்சித்தார், பாதாள வல்லடிக்கு நம்மை தப்புவிக்கிறவராய் காணப்பட்டார். நம்முடைய பாவத்திலே நாம் இருப்போமானால் நிச்சயம் அந்த முடிவு நரகாக்கினை. ஆனால் ஆண்டவர் நம்மை ரட்சித்து பாவமர நம்மை கழுவினபடியினாலே நமக்கு கிடைத்த ஒரு மீட்பு இங்கே நாம் பார்க்கிறோம். ஆத்மாவை அழிவுக்கு விலக்கி மீட்டு கொண்டார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நாலாவது காரியம், அவர் செய்கிற காரியம், அவர் கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டுகிறார். முடிசூட்டுதல் ஒரு அதிகாரம் கிடைக்கிறதாய் காணப்படுகிறது. அடுத்த காரியம் கர்த்தருடைய வசனத்தில் வாசிக்கிறோம், நன்மையினால் உன் வாயை அவர் என்ன செய்து திருப்தியாக்கி. நமக்கு வேண்டிய எல்லா நன்மைகளையும் அவர் நமக்கு தருகிறவராய் காணப்படுகிறார். பிரதானமான நன்மை பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியாகிய நன்மையினால் நம்முடைய வாயை அவர் என்ன செய்கிறார், நிரப்புகிறவராய் காணப்படுகிறார். அதுக்கு அடுத்த காரியம்தான் ஆறாவது காரியம், கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வான வயதாகும்படி அவர் செய்கிறார். நம்மை புதுப்பிக்கிற ஒரு அனுபவத்தை அது காட்டுகிறது. எவ்விதமாய் கழுகு தன் செட்டைகளை பாறையின் மேல் விரித்து வைத்து அவளெல்லாம் உதிர்ந்து மீண்டும் ஒரு புதிய ஜீவனத்திற்குள்ளே பிரவேசிக்கிறது போல, நம்மையும் ஒவ்வொரு நாளும் கண்மலையாய் அவரிடத்தில் காத்திருக்கிறவர்களுக்கு புதிய பலத்தை ஒவ்வொரு நாளும் என்ன செய்கிறார், தருகிறார். அதனால் சத்துவமில்லாதவர்களுக்கு சத்துவத்தையும் அவர் பலவீனருக்கு பலத்தையும் கொடுக்கிற தேவனாய் காணப்படுகிறார். வசனத்தில் நான் வாசிக்கும் போது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைவார்கள் என்று நான் வாசிக்கிறோம். அதனால் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் நமக்கு வேண்டிய புதிய பலன் அவரால் நமக்கு கொடுக்கப்படுகிறது. ஆகையால் தான் சொல்கிறார், நீ என் ஆத்மாவே கர்த்தரை என்ன செய் ஸ்தோத்திரி. ரெண்டாவது நாம் 116 சங்கீதத்தில் வாசித்தோம், அவர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் நான் என்னத்தை செலுத்துவேன். நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன, ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை என்ன செய்வது, தொழுது கொள்வது, கர்த்தரை ஆராதிப்பது. நம் ஒவ்வொரு நாளும் செய்ய வேண்டிய காரியம் கர்த்தரை தொழுகை செய்வது. அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறவராயிருக்கிறார். வெறுமனே தொழுது கொள்கிறவர்கள் அல்ல, ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும். சங்கீதம் 96:9 சொல்கிறது, பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை என்ன செய்யுங்கள், தொழுது கொள்ளுங்கள் என்று எழுதப்பட்டிருக்கு. சங்கீதம் 2 நான் வாசிக்கும் போது, பயத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள், நடுக்கத்துடனே அவரை சேவியுங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எபிரேயர்களது நிருபம் 12:6, நாம் ஏன் தொழுக வேண்டும் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது நாம் பார்க்கிறோம். 28 வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறாயின் நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படிக்கு அவரை என்ன செய்ய வேண்டும், கிருபையை பற்றிக்கொள்ளும். அவருக்கு தொழுகை செய்கிறவர்கள் அவர்களுக்கு கிடைப்பது என்ன,
அசைவில்லாத ராஜ்யம் அவர்களை தருகிறவராய் காணப்படுகிறார். அதனால் தொழுது கொள்ளுதல் மிக முக்கியமான ஒரு காரியம். வேதவசனத்தில் நான் வாசிக்கும் போது கர்த்தரை தொழுது கொண்ட ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படுவர்களாய் காணப்பட்டார். அதனால் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற மனுஷன், ஆராதிக்கிற மனுஷன் என்ன செய்யப்படுவான், ரட்சிக்கப்படுவான் என்று நாம் பார்க்கும். கர்த்தரை தொழுது கொள்வது மகா மேன்மையான ஒரு காரியம். இன்றைக்கு எத்தனையோ காரியங்களை மனுஷர்கள் தொழுது கொள்கிறார்கள். அவர்கள் எல்லாரும் நன்மையை பெற்றுக்கொள்வதில்லை. ஆனால் நீங்களும் நானும் கர்த்தரை ஆராதிக்கிற அப்படின்னாலே அவர் நமக்கு எத்தனையோ நன்மைகளை ஒவ்வொரு நாளும் செய்து வருகிறவராக இருக்கிறார். மூன்றாவது காரியம், ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 63 அதிகாரத்திற்கு வருவோம். ஏசாயா 63:7 வசனத்தை பாருங்கள். கர்த்தர் எங்களுக்கு செய்தருளின எல்லாவற்றிற்கும் தக்கதாகவும் அவர் தம்முடைய இரக்கங்களின்படியும் தம்முடைய திரளான தயவுகளின்படியும் இஸ்ரவேல் வம்சத்துக்கு செய்த மகா நன்மைக்கு தக்கதாகவும் கர்த்தருடைய கிரியைகளையும் கர்த்தருடைய துதிகளையும் பிரஸ்தாபம் பண்ணுவேன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இங்கு சொல்லப்பட்டிருக்கிற காரியம் என்னவென்று சொன்னால், கர்த்தர் எங்களுக்கு செய்தருளின எல்லாவற்றுக்காகவும் என்று சொல்லி சொல்கிறார். எங்களுக்கு எத்தனையோ நன்மை செய்திருக்கிறார். முதல் காரியம் அவருடைய இரக்கம், ரெண்டாவது தயவு, மூன்றாவது நன்மை, நாலாவது அவருடைய கிரியைகள். இது எல்லாவற்றுக்காக நான் என்ன செய்வேன், கர்த்தருக்கு கர்த்தருடைய துதிகளை பிரஸ்தாபப்படுத்துவேன், நான் எல்லாருக்கும் சொல்லுவேன் என்று சொல்லி இங்கே ஏசாயா சொல்லுகிறத நாம் பார்க்கிறோம். அவர் செய்த எல்லா காரியங்களையும் நான் பிரஸ்தாபப்படுத்துவேன். இந்த வசனத்தில் நான் வாசிப்போமானால், யாத்திராகமத்தின் புஸ்தகம் 15 அதிகாரம் 15 இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, வாசிப்போமா? முதல் வசனம், அப்பொழுது மோசேயும் இஸ்ரவேல் புத்திரரும் கர்த்தரை புகழ்ந்து பாடின பாட்டு, கர்த்தரை பாடுவே, அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார், குதிரையும் குதிரை வீரனையும் பாருங்கள். 8 வசனம், நாசியின் சுவாசத்தினால் ஜலம் குவிந்து நின்றது, வெள்ளம் குவியலாக நிமிர்ந்து நின்றது, ஆழமான ஜலம் நடுக்கடலிலே உறைந்து போயிற்று. கர்த்தர் செய்த காரியங்கள் இதெல்லாம், இதில் எல்லாவற்றுக்காக அவர்கள் என்ன செய்தார்கள், பிரஸ்தாபப்படுத்தினார்கள் கர்த்தரை என்று சொல்லி வாசிக்கிறோம். எப்படி, 20 வசனத்திலிருந்து வாசிப்போம். ஆரோனின் சகோதரி ஆகிய மீரியாம் என்னும் தீர்க்கதரிசியானவளும் தன் கையிலே தம்புருவை எடுத்துக்கொண்டால் சகல ஸ்திரீகளும் தம்புருவளோடும் நடனத்தோடும் அவளுக்கு பின்னே புறப்பட்டு போனார்கள். மீரியாம் அவர்களுக்கு பிரதிவசனமாக, கர்த்தரை பாடுங்கள், அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார், குதிரையும் குதிரை வீரனையும் கடலிலே என்ன செய்தார், தள்ளினார் என்று பாடினார். அவர்கள் கர்த்தருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தினாய் காணப்பட்டார்கள். கர்த்தருடைய நாமம் எவ்வளவு மேன்மை உள்ளது, அதில் அவர் செய்த நன்மை, அவருடைய கிரியைகள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு அந்த 15 அதிகாரத்தில். இத்தனை காரியங்களையும் செய்தபடினால் நாங்கள் கர்த்தரை என்ன செய்வோம், பாடுவோம். இங்கே
இயேசுயா சொல்லுகிற காரியம் அதுதான், கர்த்தர் எங்களுக்கு செய்தருளின எல்லாவற்றுக்காக. நாம் இன்றைக்கு வருஷத்துடைய கடைசியில் வந்திருக்கிறோம், எல்லாவற்றுக்காகவும் நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறோமா. அவர் நமக்கு செய்த எல்லா உபகாரங்கள், எல்லா நன்மைகள், எல்லா ஆசீர்வாதங்கள் இவர்களுக்காக நாம் கர்த்தரை நன்றி சொல்லி துதிக்க வேண்டியது அவசியம். நமக்கு ஒரு நன்றியுள்ள இருதயம் இருக்குமானால் நாம் கர்த்தரை அதிகமாய் ஸ்தோத்திரித்து மகிமைப்படுத்துவோம். இந்த காலையில் நம்மை தாழ்த்தி கர்த்தரை நோக்கி பார்ப்போம், கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா.